சென்னை கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பல்வேறு பணிகள் தொடர்பாக ஆய்வு மேற்கொண்டுள்ளார். அந்த காட்சிகளை பார்ப்போம். கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். இது குறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது தலைமை செய்தியாளர் விக்னேஷ் இணைந்திருக்கிறார். விக்னேஷ், வணக்கம். என்னென்ன ஆய்வு மேற்கொண்டு இது குறித்து கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் விக்னேஷ். சென்னை கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் நடைபெற்று வரக்கூடிய பல்வேறு திட்ட பணிகள் தொடர்பாக ஆய்வு மேற்கொண்டு வரக்கூடிய தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஏற்கனவே கட்டி முடிக்கப்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு திட்டங்களையும் இன்றைய தினம் தொடங்கி வைக்கிறார். அதன் அடிப்படையில் GKM காலனி ஜம்புலிங்கம் பிரதான சாலையில் புதியதாக கட்டப்பட்டு வரக்கூடிய சமுதாய நலக்கூடத்தினுடைய கட்டுமான பணிகளை தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக அதே GKM காலனி 12வது தெரு சென்னை துவக்கப்பள்ளியில் நடைபெறக்கூடிய அரசு விழாவில் புதியதாக கட்டப்பட்டிருக்கக்கூடிய சென்னை துவக்கப்பள்ளி மதுரை சாமி மடத்தில் புனரமைக்கப்பட்டிருக்கக்கூடிய உடற்பயிற்சி கூடம், நேர்மை நகர் மயான பூமியில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய நீர்த்தார் நினைவு மண்டபம் ஆகியவற்றையும் இன்றைய தினம் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைக்க இருப்பதாக முதற்கட்ட தகவல் கிடைக்கப்பெற்றுகிறது. அதன் தொடர்ச்சியாக பேப்பர் மில் சாலையில் வருவாய்த்துறைக்கு சொந்தமான இடத்தில் அமைய இருக்கக்கூடிய வட்டாட்சியர் அலுவலகம் மற்றும் சார் பதிவாரம் அலுவலகம் கட்டப்பட உள்ள இடத்தையும் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அந்த தொகுதிக்கான சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் இன்றைய தினம் பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார். இதை தவிர்த்து கொளத்தூர் தொகுதியில் பல்வேறு பணிகளில் பல்வேறு பகுதிகளில் சென்று அங்கு நடைபெற்று வரக்கூடிய மழைநீர் வடிகால் பணிகள் சம்பந்தமாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொள்ள இருப்பதாக தகவல் கிடைக்கப்பெற்றுகிறது. கூடுதல் விவரங்களை பதிவு செய்ததற்கு நன்றி விக்னேஷ்.